ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, புதுசாக வந்திருக்க 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கிழவனும் கடலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து எத்தனை 1 மார்க் பார்க்கலாம் வரலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லாம் போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாப்டருக்கு போகலாம். கிழவனும் கடலும் இயல் 2. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து கடைசி வர விடாமுயற்சியோடு போராடணும் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக கொடுத்துருப்பாங்க. இந்த கதை ஒரு ஆங்கில புதினத்தோட கதை, அதை நம்மளுக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த பாடநூலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன 1 மார்க் வரலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அந்த மேலே கொடுத்துருக்கிறதுலாம் நுழையும் முன் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, அதான் கொடுத்துருக்காங்க. போராட்டம், மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரனுடைய வாழ்க்கை கதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 1 மார்க் வந்து எங்கே இருந்து வரும், மெயின் இது அப்படின்னா இந்த இடம்தான். ஸோ ஏற்கனவே லெட்ரு சரியாக தெரியல அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மொபைல் எடுக்கிறனால இந்த அளவு தான் லெட்ரு சைஸ் இருக்கும். ஸோ அதுக்காக மன்னிக்கவும், நான் கூடிய சீக்கிரம் லேபில் இருந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். கிழவனும் கடலும், இதான் ஃபஸ்ட்டு 1 மார்க். எதுனா கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்துல கொடுத்துருக்கதை பாருங்கள். தான் இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஸ்டோரி தான் நம்மளுக்கு தமிழில் புதினமாக மொழிபெயர்க்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. நோபல் பிரைஸ் வாங்கின ஆண்டு எந்த ஆண்டுனா 1954 நோபல் பரிசு வாங்கின ஆண்டு. இந்த நோபல் பரிசு வாங்கினதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1954. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த கிழவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மீன் பிடிக்க போவார், அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவர் கடைசி வரை என்ன பண்ணுவார், விடாமுயற்சியோடு அங்கே கடல்லையே காத்துட்டு கிடந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வருவார். அதுதான் அந்த கதை, இந்த இதோட ஸ்டோரி. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, கடைசியாக இருக்கிற 2 லெட்டர் எடுத்துக்கோங்க. 5-4 அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விட்டுருங்க. திங்கக்கிழமை போகிறாரு ஒரு மீன் பிடிக்க, திங்கக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை வர காத்துக்கிட்டே இருந்து மீனோட வந்து கரையில் சேர்றாரு அப்படின்னு ஞாபகத்துருங்க. ஸோ அதுதான் 5-4 1954 இந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு கிடச்சிச்சு. இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் அப்படின்னா அப்போ கிழவன் வந்து கப்பலில் ஏறிட்டார் மீன் பிடிக்க, அதான் எர்னஸ்ட் ஏறிட்டார். ஏறினதையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஹெமிங்வே ஹே வே நான் வந்து கப்பலில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் கத்துறாரு. ஹே வே அதான் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே ஏறிட்டு நெக்ஸ்ட்டு கத்துறாரு சந்தோஷத்தில். ஸோ அதுதான் இந்த பாடலினுடைய ஆசிரியருடைய நேமுக்கு நம்ம ஷார்ட்கட் போடலாம், எர்னஸ்ட் ஹெமிங்வே. அதுக்கடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போராட்டம், இக்கதையினுடைய நாயகனோட பேர் வந்து என்ன அப்படின்னா சாண்டியாக்கோ. என்ன கொடுத்துருக்காங்க, இவர் தான் சாண்டியாக்கோ. அவர் ஒரு மீனவர். அவர் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அவர் வந்து மீன் பிடிக்க போகும்போது மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவனையும் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. முதல் 40 நாட்களுக்கு அவருடன் கடலுக்கு வந்தான் அவன். அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகில் அனுப்பிவிட்டார் அவனது பெற்றோர். இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறான் சாண்டியாக்கோ. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த கதையோட ஒரு சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 84 நாள் கடலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஸோ இந்த 84 நாட்கள் கடலுக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. அவர் போகிற கூட கூட்டிகிட்டு போகிற சிறுவன் பேர் என்னதுன்னா சாண்டியாக்கோ. அவரோட பேர் தான் சாண்டியாக்கோ. அந்த சிறுவனோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க, மனோலின். இந்த சிறுவனோட பேர் மனோலின், இவரோட பேர் சாண்டியாக்கோ. ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போகிற கதை தான், நம்மளுக்கு படப்பகுதியாக இருந்திருக்கு. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஈஸி தான். கதையை பார்க்கலாம்.
கடை ஒன்று நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்கிறார் சாண்டியாக்கோ. எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை நான் மாற்றி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிழவன் நினைக்கிறாரு. மீனே கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்ததுனால நான் அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கடுத்து தனியாக வந்திருக்கக்கூடாது, பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிக்கிறாரு. மனோலினா அவங்க அப்பா அம்மா இவருக்கு மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கப்பல் அனுப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில் இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீனும் சிக்கவில்லையே, ஆனது ஆகட்டும், இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இரவு முழுவதும் கடல்லையே கிடக்கிறாரு, ஒரு மீன் கூட சிக்கலை. என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம கரைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனோட தான் போகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கார். அதுக்கடுத்து தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்று ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே, ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. தூண்டில் கயிற்றை வந்து இழுக்கும் போது அதுக்கடுத்து தூண்டில் கயிற்றை இழுக்கிற மீன் வந்து ஏதோ ஒரு மீன் வந்து மாட்டி அசைது. வாவா மீனே, தூண்டில் முள்ளில் உனக்காக சூரிய மீன் மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, அப்போது தான் நீ என்னிடம் மாட்டுவாய், வா வா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி மீனை கூப்பிட்றாரு. வா வா வந்துட்டியா, உனக்காக சூரிய மீன் மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கடுத்து தூண்டில் மீன் சிக்கிக்கொள்கிறது. இங்கே என்ன படிக்கிறாருன்னா, தூண்டில் வேகமாக இழுக்கிறதே, நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தூண்டில் இவ்வளோ வேகமாக போர்ஸாக இழுக்குது, அப்போ இது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன கொடுத்தா, மீனை படகுக்குள் இழுக்க முயற்சி செய்கிறார், முடியவில்லை. மீனை வந்து இழுக்க ட்ரை பண்ணுறாரு. மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய், என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா அப்படின்னு சொல்லி அவரால் இழுத்து இழுத்து பார்க்குறாரு. மீனை அவருக்கு இழுக்க முடியலை. மீன் நீருக்கு மேலே வருவதும் மூழ்குவதுமாக இருக்கிறது, கீழே வர்றதும் உள்ளே போகிறதுமா இருக்குது. மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்து கொண்டு போகிறதே, இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் மேலே வந்துதானே ஆக வேண்டும், வரட்டும், உள்ளே நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கியா, நீ எப்படி மேலே வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சி மீனோட போராடிக்கிட்டே இருக்காரு. மாலை நேரமாயிருச்சு, பசியும் சோர்வும் என்னை வாட்டுகின்றன, நண்பகல் தூண்டிலில் சிக்கிய மீன் 4 மணி நேரம் என்னிடம் ஆட்டம் காட்டுச்சு. அவர் காலையில் போனவர் நண்பகல் காலையில் சிக்கினது, 4 மணி நேரம் என்னிடம் நண்பகலில் சிக்கினது, மதியான நேரத்தில் சிக்கி மாலை நேரம் வர என்ன செய்யுதுன்னா அந்த மீன் வந்து அவர்கிட்ட ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு. மீன் என்ன செய்தால் அசவின்றி இருக்கின்றது. மீனுடன் போராடிய களத்தில் சாண்டியாக்கோ சற்று கண்ணை இறந்து விட்டார். மீனும் அசைவில்லாமல் போராடிட்டு இருக்குது. அந்த நேரம் சாண்டியாக்கோவும் கண்ணை சந்து தூங்கிட்டார். ஆனால் என்ன செய்யுது, மீன் மீண்டும் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது. சாண்டியாக்கோவினுடைய உறக்கம் கலைகிறது. மீன் வந்து உள்ள ஆட ஆட என்ன செய்யுதுன்னா சாண்டியாக்கோவோட தூக்கம் வந்து மீன் தூங்கிடுச்சு, அசைவு இல்லாமல் இருக்குன்னு அவர் தூங்கினார். பட் வந்து மீன் வந்து தூங்க விடலை வர, மறுக மறுக தூண்டிலை இழுக்குது. ஓர் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனே, இனியும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு மீன் விடுறதுக்காக காத்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் நீ தூங்காமல் இருக்க முடியாது, நானும் கண்ணை சுத்து தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் ஆகட்டும், மேலே வா, இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சு சொல்கிறாரு. தெரியாமல் தூங்கிட்டேன், என்ன ஆனாலும் சரி நீ என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது, மேலே வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சாண்டியாக்கோ தூண்டிலை இழுக்கிறார். மீன் முதல் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதித்து வருது. அந்த படம் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீன் வந்து மேலே துள்ளி குளிச்சு வருது. ஆஹா, தூண்டிலில் மாட்டியது நீதானா, இப்போது தான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன், அடேப்பா எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தானா, உன்னை தான் இப்போ தான் முதல் முதலாக நான் பார்க்குறேன், எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு. மீன் படகை சுற்றி வட்டமிடுகிறது. ஏ மீனை, படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய், நில் நில், என் வலிமையை திரட்டி, என் வலிமையெல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாச்சும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்லிட்டு அதுக்கடுத்து மீண்டும் மேலே வருகிறாயா, விடமாட்டேன். நீ எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடியே வெற்றி பெறுவேன் அப்படின்னு மீன்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கடுத்து நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேனே, ஏன் இப்படி துள்ளுகிறாய் அப்படின்னு கேட்குறா. நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, உன்னோட தான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி துள்ளுற அப்படின்னு சொல்லி மீன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கடுத்து உன்னுயிரை காப்பாற்றிக்கொள்ள நீ போராடுகிறாய், நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன். இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று, நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ உயிரோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோட அந்த மீனோட போராடுறாரு. அதை விட்டுட்டு அவர் கரைக்கு போறாப்புல இல்லை. மீன் படகுக்கு அருகில் மேலெழும்பி குதிக்கிறது. சாண்டியாக்கோ ஈட்டியால் மீனை குத்துகிறார். குதிச்ச மீனை குத்திட்டாரு. இறுதியாக உன்னை கொன்றுவிட்டேன், இனிமேல் நான் நிறைய வேலை இருக்கிறது, இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது, கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் என்ன செய்கிறாரு, படகு ஓரத்தில் வச்சு கட்டுவார். மீனின் நீளம் அதிகமாக இருந்தால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டுகிறார். மீனை வந்து நீளம் அதிகமாக இருக்கிறனால உள்ளே தூக்கி போட முடியல, அதை என்ன செய்கிறாரு, படகோட பக்கவாட்டில் கட்டிடுறாரு. கட்டிட்டு அப்போது படகை நோக்கி சுறா மீன் ஒரு மீன் வருகிறது. நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய், என் ஈட்டிக்கு நீயும் இரையாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சுறா மீனை ஈட்டியால் குத்துறாரு. அந்த மீனை அவர் பிடிச்ச மீனை சுறா சாப்பிட வரும்போது ஈட்டியால் குத்திடுறாரு. குட்டிட்டு நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறித்து கொடுத்து விட மாட்டேன், பறி கொடுத்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சுறாட்டா. அப்போ நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டினியாக கடந்து அப்பாகலாம் மீன் பிடிச்சிட்டு நீ ஈஸியாக சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி சுறாவை ஈட்டியால் குத்தி விரட்டுறாரு. என்ன ஒரு போராட்டம் அப்பாட, ஒரு வழியாக எல்லாம் முடிந்தது. இந்த மீன் செய்தி அட்டகாசம், மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும். சரி போகட்டும், உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் அவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வேகமாக மீனை கட்டிட்டு கரைக்கு கிளம்புறாரு. சாண்டியாக்கோ சுறாமீனை அங்கே வீழ்த்திட்டாரு. ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன், மிகவும் களைப்பாக இருக்கிறது, சரி படகை இழுத்து கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்றாரு. படகை இழுத்து கரையில் கட்டுறாரு. அங்கே பார்த்தா மீன், என்ன இது, சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சியுள்ளனவா, சுறா மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டது போக இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி வெறும் மண்டையும் அந்த சுறாவோட எலும்பு மட்டும்தான் மிஞ்சியிருக்கு. படகோடு இருந்த மீனை பார்க்கிறார். பார்த்ததுமே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வந்து வந்து சேர்றதுக்குள்ளே அந்த மீன்கள்லாம் அந்த சைடில் கட்டி வச்சிருந்தது சாப்பிட்ருச்சு. அப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததையும் அந்த சாண்டியாக்கோ அந்த பையன் ஓடி வர்றான். மனோலின் வீட்டுக்கு வந்ததையும் தாத்தா உன்னை பார்க்கத்தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவர் மீன் பிடிக்காமல் கரைக்கு வரமாட்டேன் அப்படின்னு போராட்டமாக உறுதியாக இருந்ததுனால உன்னை பார்க்கத்தான் தாத்தா ஓடி வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அடேயப்பா எவ்வளவு பெரிய மீன் அது, மீன் பிடிப்பதின் பெரிய வீரன் தாத்தா நீ அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். மனோலின் சொல்கிறாரு, நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா, கடைசியில் எலும்பும் தலையும் தானே மிச்சம் அப்படின்னு சொல்லி தாத்தா கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் மனோலின் வந்து தாத்தாக்கு என்ன சொல்கிறான், அதனால் என்ன தாத்தா, உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே, இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாத தாத்தா, உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது, இனி நான் உன்னோடு தான் மீன்பிடிக்க போவேன், நீ விடாமுயற்சி பண்ணி சாதிச்சுட்ட தாத்தா அப்படின்னு அந்த பையன் அவங்க தாத்தாக்கு அறிவுரை ஆறுதல் சொல்கிறான். அந்த பையன் அந்த தாத்தா இந்த ஃபஸ்ட்டு மீன் பிடிக்க கூட்டி போகிறாரு இல்லையா, அந்த மனோலின் தான் கெலடனுக்கு அறிவு ஆறுதல் சொல்கிறாரு, நீ பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. நான் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எதுவும் நினச்சோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது ஆங்கில புதினம். அந்த புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954 நோபல் பரிசு பெற்றது இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே போதும், கதையை ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டீங்கனாவே போதும். ஸோ இதுக்குன்னு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் தேவை கிடையாது. இதுதான் அந்த இதில் இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டோட தலைப்பு வந்து கிழவனும், இந்த கதையோட ஸ்டோரியோட தலைப்பு கிழவனும் கடலும். இது ஒரு ஆங்கில புதினம். இதில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கிழவனும் கடலும் என்பது ஒரு ஆங்கில புதினம். இது வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு பாடக்கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. இந்த ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் இது ஒன்று தான். பேரை பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஸ்டோரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னாவே போதும்.
அதுக்கு அதற்கான பெரிய விளக்கு எதுவும் தேவையில்லை. இப்போதைக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து புக்கே பாதி பேருக்கு கிடச்சிருக்காது. இந்த குரூப் டூ வர்ற எக்ஸாமுக்கு நியூ புக்கிலேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் புக்கே கிடைக்காம நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு நான் ஒவ்வொரு லெசன் வைஸாக போடுறேன். நீங்கள் இதை கேட்டீங்கனாவே சொல்கிறத ஃபாலோ பண்ணியாவே நீங்கள் அதிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த புக் வைஸாக உள்ள சாப்டர்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.